हलो फ्रेंड्स अनेवरक ना उ निविटेल नम्बर वीडियो 40 इंच ब्लौस क्लोज नेक कटिंग वो एपड़ी पिंपक कई तक शोलडर जॉन्न पड़ी सैड जॉन पड़ी कलत जॉन पड़े अब पाकपो नान 40 इंच ब्लौस वो क्लोज नेक कटिंग वो कटिंग वीडियो पटरें अोड़ा मुनपक तक वीडियो नहीं मुनपक तक वीडियो मेल ईपन वो अलक्ट पड़ी पांग इतना नानू पिंपक कई और ब्लौस एपी फा मुड़क अब मूणा वीडियो अल्लोड पड़े वीडियो पांग सब्सक्रेबूंग बिल बटने क्लिक पकड़ आल बटन वो अलक्टूंग अब ना पड़े एल वीडियोसूँ उ नोटिफिकेशन वो वीडियो पात कमेंट पड़ूंग शेर पड़ूंग लाइक पड़ूंग वांग वीडियो एपयेमें पिपक वो पिपक नम्बर क्लोज नेक वटी वचर इतना नम्बर मुनपक की मड़चिक इंच मड़चिको मोद पिपक की मोद वो इंच नम्बर मड़च तक विटर अब वो नम्बर पिपक मुनपक तुम्हें वो बाोड़ वे सर अब पात और चकी अईड जॉन पड़े ऐसी इरा बाहर सर ओं इंच अब नम्बर मड़च तक इं सर वर् ना अब प्श पड़ी विटर ना प्श पड़ी विटर प्श पड़ी विटिटे व्रिचना इतें இது உள் பக்கம் நான் வெளிப்பக்கம் தான் உங்களுக்கு வரைஞ்சி வெட்டி காமிப்பேன் இது உள் பக்கம் பொடிசா ஒரு மடிப்பு மடிச்சு அடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு தச்சிரலாம் பொடிசா நம்ம மடிச்சு தச்சாச்சு அடுத்து அப்படியே இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு அப்படியே மடிச்சிருங்க நம்ம பிரஸ் பண்ணி வேற வச்சிருக்கோம் அதனால இப்படியே லேசா அப்படி ப்ரஷ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்துரும் இந்த ஓரத்துல தான் தைக்கணும் பாருங்க வெளியில பார்க்கையில இப்படி தெரியும் பா பின்பக்கம் நம்ம மடிச்சு தச்சாச்சு இத வெளிப்பக்கமா நம்ம திருப்பி பாப்போம் பின்பக்கம் நம்ம தச்சாச்சு இது வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வச்சிட்டு மேல நம்ம முன்பக்கம் தச்சு வச்சத போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணனும் முன்பக்கம் தச்சதை எடுத்து போடுறோம் கழுத்து கழுத்து பகுதி வருது ஹாம்கோல் ஹாம்கோல் பக்கம் वर्ग मारे सर पिपक वेपक वो अल मुनपक वो मेल उपक वो वो वेपक तचु तिरपन रेमे वेपक वरण मुनपक पिपकम अल वोपोल कलते सर कलत पक कलत वरण शोलडर प हामकोल पक हामकोल वरण और पीस नहीं सर पटाले अड़ पीस उ सर इप्ली इोलडर वो अरे इंच सर वे और तयल पड़ूंग मर तयल नहीं इलाड़ रे ओर शोलडर जॉन पड़ो अड़ तयल नम इलाड़ इक शोलडर तच रे ओर इलाड़ी रेडव तयल पटो कंपा शोलडर जॉन पड़े रे पक इलाड़ों अगर कलत पीस तक शोलडर प्रिया कई जॉन पड़े शोलडर प्रियाम एपयेमें नानू ब्लौस जाकेटा ना वो कटिंग वीडियो अड़ मुनपक तक वीडियो अत नम जाकेट फो पक शोलडर जॉन पड़ी कई जॉन पड़े अद मूणा वीडियो पड़े मत वो जाकेट सईसुमें वो ना मूणु वीडियो पड़े मूणयेमें पारें वो वीडियो अद्कुना वीडियो लिंक कुत्म पाती कंपा वो एलिया ईसिया मुलामें ब्लौस ब्लौस तचुपोटक अदक ना परमिया मेव सुर इोलडर जॉन पड़ो अड़ता नम्बर इोलडरे व्रिच वेपक तिरपील पांग वेपक तिरपिया ना वो अड़ता कई तक कई रे क्यों सर्दी की और इंच मड़च हेमिंग पड़े विटर अंदर ना अब प्श पड़े रे कई सैंतापे वे नम्बर की मड़च तचिटे अदक पक रे क्यों सर्द कट पड़ी विड़ अलद कई इड़ कई मारा ना प्श पड़ी प्श पड़े उ विड़ रे क्या रे क्यों उपक उटर मोद और पड़सा मड़च और तय पड़सा और तयल पटाचु नम्बर हेमिंग बनना की अद्क नम्बर इप्ली मड़च तयल वो तयल
பெரிய தையல் வச்சு இந்த சென்டரில் தைங்க, இந்த ஓரத்தில் தைக்காதீங்க. ஓரத்தில் நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த சென்டர் தையல் வெளியில் தெரியும், அதை நம்ம பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய தையலாக போட்டிங்கன்னா வெளியில் தெரியுது பாருங்கள். நம்ம இந்த ஓரத்தில் ஹெம்மிங் பண்ணிட்டு அதை பிரித்து விட்றோம் பாருங்கள். இந்த ஜாயிண்ட்டு தான் ரெண்டு கையோட ஜாயிண்ட். இதை இந்த இடத்துல நம்ம தச்சுட்டு கட் பண்ணையில் உங்களுக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறாமல், வலது கை இடது கை மாறாமல் வந்துடும். இப்போ நம்ம கீழே மடித்து தச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு கையும் ரெண்டு கையும் ஒன்றா போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு இந்த சென்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தனித்தனியாக கை வந்துடும். வலது கை ஒன்று, இடது கை ஒன்று. இந்த மாதிரி தைக்கையில் உங்களுக்கு மாறாது. அதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். இப்போ நான் மடித்து காமிக்கிறேன் பாரு. இது ஒரு பக்க கை, இப்படி வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் மடித்து வைக்கையில் இந்த பக்கம் முன்பக்கம் வருதா, அதே போல் இந்த பக்கம் முன்பக்கம் வரணும். அப்போ தான் வந்து வலது கை இடது கை சரியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மடித்த இந்த ரெண்டு கையும் வெட்டி விடாமலே நீங்கள் மடித்து தச்சுட்டு கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து மாறும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி சட்டையில் ஹாம்போலில் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்டையை வந்து வெளிப்பக்கம் வச்சுருக்கேன். இது பின்பக்கம், இது முன்பக்கம். கையை அதே போல் நம்ம கையை போட்டு பார்க்கையில் பின்பக்கம் முன்பக்கம் வருதான்னு சரியாக இருப்பா. இப்போ பாருங்கள், இந்த கையை நம்ம தச்சு திருப்பையில் ரெண்டுமே வெளிப்பக்கம் வருதான்னு பார்த்துக்கணும். ஆனால் இது வந்து முன்பக்கம் வருது, இதோ பின்பக்கம். அப்போ வந்து இது வந்து அந்த பக்கத்து கை, அதனால் எடுத்துடலாம். இப்போ அடுத்த கையை நீங்கள் வைக்கையில் அது சரியாக வந்துடும். இப்போ ஷோல்டருக்கு மேலே வெளிப்பக்கம் உள்பக்கம் வர்ற மாதிரி வச்சு இப்படி தச்சு திருப்பையில் ரெண்டுமே, அதாவது சட்டையும் கையும் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் இது குடைஞ்சது முன்பகுதி, அது முன்பக்கத்துக்கு வருது. இது பின்பகுதி, பின்பக்கத்துக்கு வருது. அப்போ இந்த பக்கத்து கை வந்து இது தான். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து அரை இன்ச் அளவுக்கு சரியாக தச்சுட்டு கை வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் வரலை வரலன்னு சொல்கிறீங்க, பொறுமையாக தச்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். இது ஈஸியான மெத்தடு தான். இந்த ஷோல்டருக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது சரியாக ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கையை எப்படி லூஸ் விழுகும், இந்த ஹாம்கோல் உள்ளே போகுது பாருங்கள். இப்போ நம்ம சரி அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் தச்சுக்கிட்டே வரையில அதையும் சரி பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. ஷோல்டர்கிட்ட வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த கையை வந்து நீங்கள் இந்த ஹாம்கோலுக்கு, அதாவது சட்டையும் கையும் வந்து உங்களுக்கு ஹாம்கோலும் சட்டையோட ஹாம்கோலும் கையும் வந்து முன்ன பின்ன போயிடக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு தடவை வரலைன்னா சோர்ந்து போயிடாதீங்க, திரும்ப வந்து பிரிச்சுட்டு பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ ஷோல்டர்கிட்ட சரியாக வருது பாருங்கள். அதே போல் இந்த பிசுறு வந்து ஷோல்டர் பிசுரை முடிஞ்ச வரைக்கும் பின்பக்கம் விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அது பெரிய மிஸ்டேக் கிடையாது, இருந்தாலும் பின்பக்கம் விட்டிங்கன்னா சட்டை வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இப்படி வச்சுருக்கோம். இந்த டாட் வர்ற இடத்துல நல்லா லேஸாக இழுத்துக்கோங்க, இழுத்துக்கிட்டு தச்சிங்கன்னா தான் சரியாகும். இந்த ஜாயிண்ட்டு சரியாகும். கை ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு கை ஜாயின் பண்ணிட்டு ஒரு தையல் போட்டோன்னே வெளிப்பக்கம் திருப்பி விடுங்க. எங்கே பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், எங்கே பிடிக்கல சரியாக இருக்குது. இப்போ இது மேலேயே இன்னொரு தையல். இப்போ அடுத்த பக்கத்து கையையும் நம்ம தச்சிடலாம். இது சட்டையோட இடது கை நான் தச்சுருக்கேன். இப்படி வச்சு பாருங்கள், இது பின்பகுதி, இது நம்ம முன்பகுதி. அப்போ இது இடது பக்கம், இந்த பக்கம் வலது பக்கம். இப்போ அடுத்ததாக நம்ம வலது பக்க கையை தைக்கலாம். இதே போல் தான் நம்ம இப்போ ஒரு கை நம்ம சரியாக வந்துருச்சுனாலே அடுத்த கையும் வந்து மாறாது. ஏன்னா நம்ம சரியாக மடித்து தச்சு தான் வெட்டியிருக்கோம். அப்போ மாறாது. உங்களுக்கு இப்படி போட்டு பார்க்கல சரியாக வருது பாருங்கள். முன்பக்கம் முன்பக்கம், இங்கே பின்பக்கம் பின்பக்கம், தச்சு திருப்பையில் ரெண்டுமே வெளிப்பக்கம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தச்சிடலாம். இப்போ ஷோல்டருக்கு ஷோல்டர் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஷோல்டருக்கு ஷோல்டர் கட் பண்ணி வச்சது சரியாக வருது. தச்சு ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்த தையல் வெளிப்பக்கம் திருப்பி பார்த்துட்டு அடுத்த தையல் போட்டுக்கோங்க. எல்லாமே சரியாக இருக்குது.
இன்னொரு தையல் போட்டு வந்துடுறோம். இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம சைடை ஜாயின் பண்ணிடுவோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ வெளிப்பக்கத்தை உள்பக்கமாக திருப்பிடுங்க. இப்படி போட்டுருவோம். போட்டுட்டு இப்படி திருப்பிடுறோம். கையிலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் நேராக நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த கையில் வந்து கை சுற்றளவு பார்த்துக்கணும். 40 இன்ச்சுக்கு 6.5 வருது. உங்கள் அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு இந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சு அளவு ப்ளவுஸில் கையில் கீழ்ப்பகுதியில் இங்கே இப்படி வச்சு அளந்து ஒரு தையல் 3 தையல் போட்டுப்போம். அது எந்த தையல் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அந்த அளவை வச்சு ஃபஸ்ட்டு தையல் எங்கே வருதோ அதான் கை சுற்றளவு. இப்போ நான் 6.5 வைக்கிறேன். கை சுற்றளவு 6.5 குறிச்சாச்சு. இந்த இடம் வந்து நம்ம பாடி அகலை எடுக்கையில் 1 இன்ச்சு தையலுக்கு விட்டோம். கை அகலத்துலேயும் 1 இன்ச்சு தையலுக்கு விட்டோம். அது சரியாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த 6.5 இந்த 1 இன்ச்சுக்கு இப்படி கொண்டு வர்றீங்க. இப்படி கொண்டு வந்துடுறோம். அடுத்ததாக கீழே இடுப்பு சுற்றளவுக்கு வாங்க. கீழ்ப்பகுதியில் பட்டி இருக்கு பாருங்கள். உங்கள் அளவு ப்ளவுஸில் நீங்கள் பட்டி இந்த மாதிரி கொக்கி வளையப்பட்டினா வளையப்பட்டி பக்கம் எவ்வளோ வருதோ அதை அளந்து குறிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நான் வந்து 2 இன்ச்சு எடுத்துருக்கேன். இந்த 2 இன்ச்சை இந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸாக தான் வரும். ஏன்னா இங்கே கீழே கூட இருக்குது, மேலே 1 இன்ச்சு. இந்த மாதிரி கோடு போட்டுறோம். இப்போ இந்த கோட்டு மேலேயும் இந்த ஓரத்துலேயும் கை சுற்றளவில் விளையாடுறோம். இடுப்பு சுற்றளவில் நல்லா விளையாடிடுங்க. இப்போ நம்ம தைக்கையில் கையெல்லாம் சரியாக வருது பாருங்கள். ஜாயிண்டு ஓரத்தில் விளையாடிடுறோம். விளையாடிட்டு இங்கே வந்து ஏன் மேலேயே தச்சுட்டு வாங்க. ஓரத்தில் விளையாடு. இப்போ இதே போல் நம்ம இந்த பக்கமும் வரைஞ்சி கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்து கீழே 2 இன்ச்சு வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பக்கமே நின்று சைட் ஜாயின்ட்டு கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் தச்சாச்சு. பாருங்கள், ஒரு பக்கம் பட்டி வந்து பத்தலை. பத்தாததுக்கு நம்ம இந்த மாதிரி, அதனால தான் நான் கொக்கி பீஸ் பட்டி ஜாயின் பண்ணல. கொக்கி பீஸ் பக்கத்தில் இருந்து நீங்கள் பட்டியை ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வர்றது, இது வந்து ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இதை ஜாயின் பண்ணணும் அவசியம் கிடையாது, உள்ளே போயிடும். அதனால தான் இப்போ நான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டு டாட் பிடிச்சிட்டு பின்பக்கம் 2 டாட் பிடிக்கணும். இந்த டாட் பிடிச்சிட்டு நம்ம சைடில் 2 தையல் போட்டு விட்டுறோம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து 32.5 இருக்குது. இப்போ நம்ம இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரா வர்றதை நம்ம டாட் பிடிச்சிடலாம். இப்படியே அளந்த உங்கள் அளவு ப்ளவுஸில் வச்சு கூட நீங்கள் அளந்துக்கலாம். இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் இடுப்பு சுற்றளவை அளந்துக்கலாம். இப்போ இது வந்து சரியாக வச்சு பிடிச்சி அளந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாகும். 34.5 வருது. 34.5 வருது. நமக்கு 32.5 தான் தேவை. அப்போ 2 இன்ச்சு கூட இருக்குது. 2 இன்ச்சு கூட இருக்குங்கிறப்ப 2 டாட் பிடிப்போம். இந்த பின்பகுதியில் இந்த சென்ட்ரு, இந்த மடிப்பு பகுதி தான் சென்ட்ரு. இதை மடித்து கூட பார்த்துக்கோங்க. இந்தா இப்படி மடித்தோன்னா இந்த மடிப்பு பகுதி சென்ட்ராக வரும். இந்த சென்ட்ருலேருந்து இந்த ஆஃபை நம்ம குறிக்கப்போம். இந்த சென்ட்ரு இந்த பாதியில் 1 டாட்டு. அப்போ 2 இன்ச்சுங்கிறப்ப 1 டாட்டுக்கு 1 இன்ச்சு கணக்கு. அந்த 1 இன்ச்சுனால் நம்ம 2 மடிச்சிருக்கனால இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 வந்துடும். அப்போ 1/2 இன்ச் அளவுக்கு அகலை எடுத்தால் போதும். டாட்டுக்கு 1/2 இன்ச்சு உயரம் வந்து எப்பயுமே 3 3.5, அதுக்கு மேலே வைக்காதீங்க, நல்லா இருக்காது பேக்கில். இப்போ நம்ம கிராஸாக இப்படி தச்சுக்கிறோம். ஓரத்தில் இலையாடணும், இங்கே தேவையில்லை. இப்போ இதே போல் இந்த பின்பகுதியில் இந்த பக்கம் நம்ம இது ரெண்டையும் மடித்து 1 டாட் பிடிக்கணும். இப்படி நீங்கள் சைடை ஜாயின் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கல, உங்களுக்கு வந்து பின்பக்கத்தில் டாட் வந்து அழகாக சென்டராக தெரியும். முன்னாடியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா இதை நீங்கள் கணக்கு பண்ணாமல் பிடிச்சிருவீங்க, அப்போ உங்களுக்கு சரியாக வராது. அதனால தான் நான் லாஸ்ட்டாக வந்து டாட் பிடிக்கிறது. 1/2 இன்ச் அகலம் வைக்கிறோம். 3.5 இன்ச் உயரம் வச்சு நம்ம தச்சு விட்டுருவோம். இப்போ 34.5 இன்ச்சில் 2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு வேண்டிய இடுப்பு சுற்றளவு கிடச்சிருச்சு, 32.5. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு ஜாயிண்ட்டில் ஒவ்வொரு தையல் தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து 2 தையல் போடணும்.
மூணு தையலாவது இருக்கணும் மொத்தத்துக்கு. நம்ம ஒரு கேட் அளவுக்கு இன்னொரு தையல் ரெண்டு தையல் போட்டுடலாம். ஓரத்தில் இலையாடி அதே போல் ரெண்டு பக்கமும் நம்ம தச்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம மூணு தையல் போட்டாச்சு, அதே போல் இன்னொரு பக்கம் போட்டுடலாம். இப்போ நம்ம சைடு ஜாயிண்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த கையில் கொஞ்சம் துணியை லைட்டாக இப்படி கட் பண்ணி விடுங்க. இங்கே லேசாக அந்த பிசுறு, அதாவது இது கம்மியாக இருக்கனால லேசாக கட் பண்ணுறோம். பெருசாக உள்ளே இருந்தால் ப்ளவுஸ் நல்லா இருக்காது, கோடையில் கொஞ்சம் கனமாக தெரியும். அதுக்காக லேசாக மட்டும் ஷேப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. ஆனால் இங்கெல்லாம் கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம பிரித்து விட வேணும். துணி உள்ளே இருக்கணும், கையில் வந்து வாரத்தில் கொஞ்சம் அப்படி கட் பண்ணும். இப்போ சட்டையில் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் நெக் மட்டும்தான் நம்ம தைக்கணும். இப்போ ஜாக்கெட்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, கழுத்து ஒன்று தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ க்ளோஸ் நெக் நம்ம வச்சுருக்கோம். கழுத்து பீஸு எப்பயுமே நம்ம வந்து கிராஸ் பீஸு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச் அகலத்தில் எடுத்துக்கோங்க. நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கிராஸ் பீஸெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் 1.5 இன்ச்சு அகலத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த கார்னருக்கு பாருங்கள், இந்த கார்னரும் இப்படி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டும் இங்கே ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இதுக்கு இதுக்கும் ஒரு தையல் போடணும். இதே போல் எல்லா தையும் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம தச்சுக்கிட்டே அப்படி தச்சிடணும். இப்போ இது மேலே அடுத்த பீஸை நம்ம போடுறோம். இதை வந்து வெளிப்பக்கம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதோட வெளிப்பக்கத்தை திருப்பிடணும். வெளிப்பக்கத்தை திருப்பி அது மேலே தான் அடுத்த பீஸை நம்ம போடணும். இது மேலே தான் அப்படியே அடுத்த பீஸை போட்டு நம்ம தைக்கணும். இப்படியே வந்து ஒரு 5-6 பீஸ் நான் வச்சுருக்கேன். க்ளோஸ் நெக்குக்கு ரொம்ப தேவைப்படாது, ஒரு 5 பீஸ் மட்டும் ஜாயின் பண்ண போதுமானது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ணி வச்சாச்சு. இப்போ சட்டை மேலே எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்ப்போம். சட்டையை வெளிப்பக்கம் வச்சுக்கிறோம். இந்த கிராஸ் பீஸ் வந்து இப்படி வச்சு, இதுவும் உள்பக்கம் தச்சு திருப்பையில் வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒன்றா வரணும், அது மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த கொக்கி பீஸுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த கிராஸ் பீஸ் கழுத்து பீஸை நம்ம கொடுக்குறோம். இந்த கழுத்து பீஸை இந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த கழுத்து பீஸுக்கும் பிசுறு க்ளோஸ் ஆகும், இந்த இடத்துலையும் பிசுறு தெரியாமல் இருக்கும். இப்போ இதளவுக்கு வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தச்சு விட்றோம். ஆரம்பத்தில் எப்படி நம்ம ஓரத்தை மடித்து தைச்சோமோ அதே போல் முடிவுலையும் மடித்து தச்சிட்றோம். தச்சுட்டு இப்போ இந்த பீஸை இப்படி திருப்புங்க. உள்பக்கமாக திருப்பி இதை மடித்து பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த கழுத்து பீஸ் வச்சதுக்குள்ளே உள்ளே மடியாது, உள்ளே மடிஞ்சு வந்துடணும். அப்போ வந்து இந்த பிசுறு தெரியுதான்னு பாருங்கள். பிசுறு தெரியலைன்னா நீங்கள் அப்படியே வச்சு தச்சிடலாம். பிசுறு பெருசாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வெட்டி விடணும். இப்போ இதில் பிசுறு தெரியலை, நான் அப்படியே வச்சு தச்சிட்றேன். இப்போ இந்த கழுத்து பீஸுக்கு நம்ம தச்சதை இப்படியே மடித்து ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம். நான் வந்து டபுள் ஸ்டிச்சு போட போகிறேன். இப்போ இந்த ஓரத்துலையே தச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறமா வெளிப்பக்கம் திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த வெளியில் தெரியிற கழுத்து பீஸ், இந்த தச்சது தெரியுது பாருங்கள், இது ஃபுல்லு உள்ளே வரணும். இந்த மாதிரி மடிக்கிறோம். ஒரு தையல் நம்ம போட்டிருக்கோம், இப்படியே விட்டால் நல்லா இருக்காது. இன்னொரு தையல் இந்த ஓரத்துலையே நம்ம வெளிப்பக்கமே வச்சு நீங்கள் போட்டு விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச்சு போடுறப்ப கழுத்து அழகாக இருக்கும். ஹெம்மிங் வந்து இப்போ நிறைய கேட்குறதில்ல, எல்லாம் இந்த மாதிரி தான் தையல் தான் கேட்குறாங்க, ஏன்னா சீக்கிரம் பிரியாது. இப்போ 40 இன்ச்சு சைஸு க்ளோஸ் நெக்கு கட்டிங் போட்டிருந்தோம், அதை ஃபுல்லும் நம்ம அந்த ப்ளவுஸை ஃபுல்லும் நம்ம தச்சுட்டோம். ஜாக்கெட்டே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். க்ளோஸ் நெக் வச்சு நம்ம தச்சுருக்கோம். இது வந்து இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.